லாஸ்ட் கிளாஸினுடைய கண்டினியூஷனு. இங்கே வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இது என்னது இது இது த்ரீ ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ்ஒய் இஜெட்டில் இருக்கக்கூடிய த்ரீ ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்ஒய் இஜெட் அப்படிங்கிறது என்ன? திஸ் இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன். அன்னோன்னு என்ன? நான் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுதான் அன்னோன் சொல்லும். அப்போ மொத்தம் எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? த்ரீ அன்னோன். ஒன்று, டூ, த்ரீ. த்ரீ அன்னோன்ஸ் இருக்குது. இப்போ இதில் இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறோம். கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுனா த்ரீ, டூ, ஃபைவ், ஒன்று, ஒன்று, நைன், தென் நைன் மைனஸ் ஒன் த்ரீ அப்படின்னு எழுதுவோம். இதோட வேரியபிள்ஸ் என்ன? எக்ஸ்ஒய் இஜெட் அன்னோன்ஸு. தென் வாட் இஸ் த கான்ஸ்டன்ட்? த்ரீ, ஒன், ஜீரோ. இப்போ இந்த இதை மட்டும் நம்ம தனியாக என்ன சொல்லுவோம்னா மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. இது வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதக்கூடியதை வி கால் திஸ் அ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல எழுதுகிறேன், வேண்டாம் இங்கேயே எழுதிக்கலாம். இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை இந்த நொட்டேஷனில் போட, இப்படி இப்படி பாக்ஸ் ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டு கமா போட்டு போடுறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இங்கே த்ரீ, டூ, ஃபைவ், தென் த்ரீ, தென் ஒன், ஒன், நைன், ஒன், தென் நைன் மைனஸ் ஒன், த்ரீ, ஜீரோ. ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் கலந்து வரக்கூடியதை நம்ம வந்து சாரி கான்ஸ்டன்ட்டையும் கலந்து வரத ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் வந்து டெஸ்டிங் த இதனுடைய சம் எல்லாமே ஏற்கனவே அங்கே கொடுத்துருக்கு. இந்த டெஸ்டிங் த கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இந்த ஜீரோ ஜீரோ ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஜீரோ 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 ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு இதனுடைய ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதனுடைய ரேங்க் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கே ஜீரோ ஜீரோ ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு இதனுடைய ரேங்க்கும் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவலாக இருந்தால் இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இந்த ரெண்டு ரேங்க்கு, இந்த ரெண்டு ரேங்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ரேங்க் வந்து ஒன்னாக டூன்னு இருக்கலாம், ஆர் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் த்ரீ. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் த்ரீன்னு சொன்னோம். இங்கே இந்த எண்ணை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம்? டூ அல்லது ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் ஓவர் செகண்ட் ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன். எப்போ மூணுமே ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன? த்ரீ. அப்போ கண்டிப்பாக இதுவும் த்ரீயாக இருக்கும், இதுவும் த்ரீயாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ஐதர் டூ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லி வரும், ரோ. தென் செகண்ட் கேஸில் த்ரீ, 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 மூணுமே ஈக்குவல்னு வரும். தேர்டு கேஸில் லெஸ் தேன் என். லெஸ் தேன் என்னென்னா இது ரெண்டு டூன்னு இருக்கும், இங்கே வந்து த்ரீன்னு இருக்கும். அல்லது இது ரெண்டு ஒன்னுன்னு இருக்கும், இங்கே வந்து த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி கேஸில் கன்சிஸ்டன்ட் அண்டு மெனி சொல்யூஷன். அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் சம் வந்து ஆல்ரெடி செஞ்சுருக்கு. தென் இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். இங்கே த்ரீன்னு வரலாம், இந்த இடத்துல டூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். அல்லது இங்கே டூன்னு வந்திருக்கலாம், இங்கே வந்து ஒன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். ஸோ இந்த கேஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். இன்னொன்று வந்து கிராமஸ் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கிராமஸ் ரூலில் வி ஆர் கன்சிடரிங் டெல்டா எஸ் டெல்டா ஒய் டெல்டா இஜெட் ஆர் டெல் ஒன் டெல் டூ டெல் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கிராமஸ் ரூலில் டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டாக்கு இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம அந்த டிட்டர்மினண்ட்டு இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். கண்டிப்பாக இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஜீரோ வரவே வராது. வந்ததுன்னா கிராமஸ் ரூலை அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ வி காண்ட் அப்ளை கிராமஸ் ரூல் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும். அடுத்தது டெல் எக்ஸ்னு சொல்லலாம், டெல் ஒன்னுன்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் எடுத்து இந்த இடத்துல போட்டுட்டு மீதி எல்லாம் வந்து இதை வந்து அப்படியே ஆஸ் யூஸ்வல் வரும். அடுத்தது டெல் ஒய் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து
செகண்ட் பிளேஸில் வரும். செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது, 310 வந்துட்டு இங்கே எக்ஸ் ஆஸ் யூஸ்வல், இங்கே இஜெட் வந்து ஆஸ் யூஸ்வல் எழுதும். தென் டெல் இஜெட் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் எங்கே வந்துடும், 310 இங்கே வந்துட்டு இங்கே எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல ஒய் வேல்யூ எழுதிட்டு இதனுடைய சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா, தென் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா, இஜெட் ஈக்குவல் டு டெல் இஜெட் பை டெல்டா அப்படின்னு சொல்லி இது வந்து வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸு. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ அதை வந்து டிங்கிற நொட்டேஷனில் நம்ம போடுவோம். இதில் நீ கவனமாக பார்க்க வேண்டியது, இப்போ இங்கே A11, A12 வையன், இது A22, இது A21, A22. இதனுடைய டோட்டல் வந்து ஈக்குவல் டு 1, பிகாஸ் வி நோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ இதனுடைய டோட்டல் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸு. SN அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா, இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அடுத்த ஸ்டேஜ் வந்து SN+1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து அடுத்து ஈக்குவலிப்ரியம் ஸ்டேஜ், அடுத்து ஈக்குவலிப்ரியம் ஸ்டேஜ். ஸோ அந்த ஈக்குவலிப்ரியம் ஸ்டேஜில் இதனுடைய ஃபார்முலா வந்து ஏபி தென் இன்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஏபி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இங்கே ரோ இது வந்து காலமாக இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி இப்படி வரும் இல்லையா, இந்த இதையும் இங்கே வர்ற இந்த ஃபஸ்ட்டையும் இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி என்ன வேணுமோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அது அதர்வைஸ் இதில் வர செகண்டையும் இந்த இந்த பியையும் எடுத்துட்டு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி, அதாவது இந்த ஃபஸ்ட் ஒன் இந்த ஃபஸ்ட் ஒன் அல்லது இங்கே வர செகண்டு இந்த வர செகண்ட் எடுத்து ஈக்குவல் பண்ணி கட்டலாம். இதில் பி அப்படிங்கிறது A+B இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ பி ஈக்குவல் டு 1-A ஆர் A ஈக்குவல் டு 1-B அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, இதில் மொத்தமே 4 சமம் என்னமோ தான் இருக்குது, எல்லாமே ஈஸியான சமம். அதுலேயும் அந்த பரிதி அப்படிங்கிற ஒரு சம் இருக்குது, ஹாப்பி மூட் தென் த நெக்ஸ்ட் டே சேட் மூட் அப்படின்னு சொல்லி ஒரு சம் வரும். அந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணது வந்து உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி.